எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தரமான இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மொட்டை ஜெர்சி மாடு, ஒரு செம்புத்து காரி மாடு, இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்த்துலாம். வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரெண்டாணைத்து மொட்டை ஜெர்சி மாடுங்க, பியூர் ஜெர்சி மாடு அப்படின்றாரு மாட்டுக்காரர். நல்ல சைஸ் மாடு, நல்ல உயரம், நல்ல நீட்டு போக்கு, நல்ல எலும்பு கணத்தில், சூப்பர் குவாலிட்டியில், நல்ல அழகான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. கிளைமேட் அடாப்ஷன் எல்லா ஏரியாவும் கடந்து போயிடும். பெருமாடு, நல்ல எலும்பு பெருத்த மாடு, மொட்டை மூஞ்சி, அதே போல் மாட்டுக்கு வந்து குட்டை மூஞ்சி, குழிநெத்தி, நல்ல மடி அமைப்பு இந்த மாட்டை பொறுத்த அளவில். சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, 9 மாதம் சினையாக இருக்குது மாடு. கண்ணினா ஒரு 10-15 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. மாட்டை பாருங்கள், நல்ல உயரத்தில், நல்ல எலும்பு கணத்தில், நல்ல குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. அப்படி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வபிரபரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. மாட்டோட மடி அமைப்பு பாருங்கள், 4 காம்புக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நான் காம்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா வளமாக இருக்குது அப்படின்றத, 4 காம்பும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படி என்னதாம்மா இந்த மாட்டோட கறவை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு தலைச்சனிலே 13 லிட்டர் கறந்த மாடு, இந்த ரெண்டாணியத்தில் ஒரு 15 லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இன்னும் கூடுதலான கறவை கொடுக்கும், இன்னும் தீவனம் நல்லா கொடுத்தா நல்ல பெருமாடு, உயரமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க. எந்த மூலைக்குனாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. அதை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, இந்த 3 ஸ்டேட்டுக்கும் டெலிவரி பண்ணலாம் அப்படின்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு. அது இல்லாத ஒரு 10-15 நாள் டைம் இருக்குது. மாடு எல்லா ஏரியாவுக்கும் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டில் வந்துடும். அதே போல் மாட்டோட பல் பார்த்தோம்னா, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்கார தரப்புலேருந்து. கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ₹62,000 சொல்கிறாங்க. அந்த விலையை ஏதோ முன்ன பின்னா வந்து அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோவில் மற்றும் ஒரு சினை மாடு இருக்குங்க, அத்தோட டீட்டெயிலும் பாருங்கள். ஜோடியாக 30 லிட்டர் கறவை திறனில் இருக்குங்க. லாங் ட்ராவல் மாடு எடுக்கிறீங்கன்னா ஜோடி மாடாக எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். அதிக கறவை திறனும் கிடைக்கும். ஸோ ஒரு பண்ணை முறைக்கும் செட் ஆகும், வீட்டு தேவைக்கும் செட் ஆகும். நம்ம மாடு வளர்த்தி தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்கனாலும் ரெண்டு மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதே போல் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக தாங்கக்கூடிய மாடுகளாக ரெண்டு மாடுகளுமே அமைஞ்சிருக்குங்க. ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். ஜோடியாக எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் நம்மளை பொறுத்த அளவில். வாங்க அந்த மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாம். ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செம்புத்து காரின்னு சொல்லிக்கலாம், செம்புத்து சட்டை மாடுன்னு சொல்லிக்கலாம். சூப்பர் மடி அமைப்பு கொண்ட, இதுவும் 2வது மாடு தான். 9 மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு. கண்ணுங்கன்னு 1 வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 நாள் கறவையாக 15 லிட்டர் குறை இல்லாமல் கறவை கறக்கும், இன்னமும் கூடுதலான கறவை இருக்கும் அப்படின்றாங்க. ரெண்டு மாட்டுக்குமான கறவை திறன் காமன் தாங்க, ஒரே கறவை திறன் தான். அதே டைத்தில் பல் பார்த்தோம்னா, ரெண்டுமே கடைப்பல் முளைப்பு, ரெண்டுமே 2வது மாடுகளை தான் விற்பனைக்கு வந்துருங்க. அந்த மாட்டோட இந்த மாடு இன்னும் நீர் தூக்கலாக இருக்குது, நல்ல உடல் அமைப்பு, நல்ல நீட்டு போக்கு. மடி செட்டு பாருங்கள், கண்ணில் ஒத்திக்கலாம். ஒரே ஷேப்பில் இன்னும் அழகாக மடி வச்சுருக்கு. மாடு நடக்கும்போது 4 காம்புக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். கலரும் நல்ல கூடுதலாக அட்டகாசமான கலர் இருக்குங்க. 3 கலர் சேர்ந்தா போல் இருக்குது. செவலை லைட்டாக இருக்குது, காரி இருக்குது, ஒயிட் இருக்குது, எல்லாமே இருக்குது. மாடு நல்ல குவாலிட்டிலையும் விற்பனைக்கு வந்திருக்கு. 4 காம்பு பாருங்கள், இல்லை நங்கூரம் பாய்ச்சினா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாடும் சேர்ந்தா போல் எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 2 மாடாக எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக 30 லிட்டர் கறவை திறன் குறை இல்லாமல் கறக்கும். மாடு எங்கே இருக்குன்ற திரும்ப பார்த்துடலாம். கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வபிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருக்குங்க. கடைசியாக இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ₹64,500 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. மொதல் மாடு 62, ரெண்டாவது மாடு 64,500. மாடு பிடிக்குதுன்ற பட்சத்தில் நண்பர் செல்வபிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு மாட்டுக்குமான காமன் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டுமே 2வது மாடுகள் தான். ரெண்டுமே 15 லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடுகள். ரெண்டுமே கடைப்பல் முளைப்பு மாடுகளை தான் விற்பனைக்கு வந்திருக்குமே. நல்ல குவாலிட்டி மாடுகளாக இருக்குது.
கறவை தாராளமாக குறப்பறாமல் கிடக்கும். ஸோ இந்த மாடு ரெண்டுமே பிடிக்குதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் செல்வ பிரபாகர் நம்பர் தான், அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். சேனல் நம்பர் உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் மாடுகளோட சேல்ஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவரே நம்பர் தருவாங்க. நன்றி.